வணக்கம் நேயர்களே. இந்த இசை உங்களுக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமான ஓர் இசை. குதூகலத்தையும் மனதுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் இந்த இசை பாஸ்லர் ஃபஸ்ட்நாக்த் என அடைமொழியோடு கூறப்படும் பாசல் மாநிலத்தின் சிறப்பம்சங்களுள் ஒன்றான ஃபஸ்ட்நாக்த் நிகழ்வுக்கு சொந்தமானது. இந்நிகழ்வு ஃபஸ்ட்நாக்த் அல்லது கர்ணவால் என அழைக்கப்படுகின்ற போதிலும் முகமூடி திருவிழா அல்லது வசந்த வரவேற்பு விழா என நாம் தமிழில் அழைத்துக் கொள்வோம். வசந்த வரவேற்பு விழா சுவிட்சர்லாந்தின் அனைத்து பாகங்களிலும் கொண்டாடப்படுகின்ற போதிலும் பாசல் மாநிலத்தில் நடைபெறும் நிகழ்வுகளே இந்நிகழ்வுகளுக்கெல்லாம் மகுடமாய் திகழ்கின்றது. முதலில் பாசல் மாநிலத்தில் கொண்டாடப்படும் விழா பற்றி பார்ப்போம். அதன்பின் இந்நிகழ்வு தொடர்பான வரலாற்று செய்திகளை பார்ப்போம். தி த்ரீ ஷென்ஸ்டாக் என பாசல் மாநிலத்தின் உரியாடல் மொழியில் குறிப்பிடப்படும் அந்த அழகிய மூன்று நாட்கள் உண்மையிலேயே மிகவும் அழகிய நாட்கள். பெப்டவரி மாதத்தின் அமாவாசையினை தொடர்ந்து வரும் உயிர்த்த ஞாயிறு தினத்திற்கு 6 வாரங்கள் முன்னதாக வரும் திங்கட்கிழமை அதிகாலை 4 மணிக்கு மோர்கன் ஸ்ட்ரைக் எனப்படும் வெளிச்சக்கூடுகள் தாங்கிய அணிவகுப்புடன் நகரின் மத்தியில் அமைந்துள்ள மார்க் பிளட்ஸ் வளாகத்தில் நிகழ்வுகள் ஆரம்பமாகும். இந்நிகழ்வானது அனைவரையும் துகிலெழுப்பி அந்த அழகிய 3 நாட்களையும் வரவேற்பதற்கு தயாராக இருக்கும் அறைகூவலாகும். இதே வேளையில் அதிகாலை 4 மணிக்கு நகரின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள மின் விளக்குகள் அணைக்கப்பட்டு வெளிச்சக்கூடுகளின் ஒளிவெள்ளத்தில் நகரே அழகில் மிதக்கும். முதல் நாள் நிகழ்வுகள் பொதுவான நிகழ்வாகவும், இரண்டாவது நாள் நிகழ்வுகள் பெண்களுக்கான நிகழ்வாகவும், மூன்றாவது நாள் நிகழ்வுகள் குழந்தைகளுக்கான நிகழ்வாகவும் பகுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து உயிர்த்த ஞாயிறு தினம் வரை வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நகரின் மத்திய பகுதிகளில் வாத்திய அணிவகுப்புடன் விழா நடைபெறும். சிறு சிறு குழுக்களாக முகமூடி தரித்து வாத்தியங்களை இசைத்தபடி வரும் காட்சி கண்கொள்ளா காட்சியாகும். இதேவேளை காட்சிகளும் கருத்து சித்திரங்களும் தாங்கிய பார ஊர்திகளின் அணிவகுப்பும் இடம்பெறும். இந்த நாட்களின் சிறப்பு உணவாக உண்ணப்படும் மேல் சுப்பே எனப்படும் கோதுமைக்கூழ், ஸ்வீபல் வாயே எனப்படும் வெங்காய வெதுப்பி ஆகியன அனைவராலும் விரும்பி உண்ணப்படும் உணவுகளாகும். இந்நிகழ்வு தொடர்பான வரலாற்றை நாம் பார்ப்போமானால், 15ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலிருந்தேயே இந்நிகழ்வு கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்நிகழ்வு கொண்டாடப்படுவதற்கான சரியான காரணம் இதுவரையில் தெரியவராத போதிலும் சில ஊகங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. குளிர்காலத்தை விரட்டியடித்துவிட்டு வசந்தமே வா வா என வசந்த காலத்தை வரவேற்கும் முகமாகவே இந்நிகழ்வு கொண்டாடப்படுகின்றதெனவும், கிறிஸ்தவர்களால் இயேசுபிரான் உதித்த நாளான கொண்டாடப்படும் ஈஸ்டர் திங்கட்கிழமைக்கு 6 வாரங்கள் முன்னதாக இந்நிகழ்வு கொண்டாடப்படுவதால் இந்நிகழ்வு காலத்தில் அனைத்து விதமான உணவுகளையும் உண்டு கழித்து ஆடிப்பாடி மகிழ்ந்து பின் உயிர்த்த ஞாயிறு வரை நோன்பிருந்து அனுஷ்டிக்கும் முகமாக நோன்புக்கு முந்திய வேள்வி போல் இந்நிகழ்வு கொண்டாடப்பட்டதெனவும் தெரிய வருகின்றது. எது எப்படியோ மனதுக்கு மகிழ்வு தரக்கூடியவை கொண்டாட்டங்கள். அந்த வகையில் அந்த அழகிய 3 நாட்களை வரவேற்பதற்கு நாமும் தயாராவோம். நன்றி.